அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் 9 நிற்கின்ற சூரியனும் 6 நிற்கின்ற ராகு பகவானும் ராசிக்கு மிக அமோகமான அதிர்ஷ்ட மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். அத்துடன் ராசிநாதனான செவ்வாய் தச மகேந்திரத்தில் நிற்கிறார். ஆகவே குடும்ப நிலைமை மாதம் ஆரம்பமாகி தொடர்ந்து 26 தினங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நகரும்.
ஆரோக்கியத்தால் பாதிப்பு, விரயம், அலைக்கழிப்பு ஏற்படாது. வாழ்க்கை துணை வகையில் வசதி, சொத்து பத்து சேர்க்கை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சமீப மாதங்களாக மன வாழ்க்கையை பிரிவு, பஞ்சாயத்து, கோர்ட், போலீஸ் என்று சந்தித்து வருவதற்கு நிம்மதி தீர்வு உண்டாகும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு வகைகளில் புதிய ஏமாற்றம், ஏற்றம், நிம்மதி ஏற்படும். உத்தியோக இடத்தில் சக ஊழியர்களால், அதிகாரிகளால் ஏதேனும் இடையூறுகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருப்பின் முதல் வாரம் கடந்த பிறகு முடிவிற்கு வந்துவிடும். புதிய தொழில், நிர்வாக, வியாபார தொடக்கங்களும் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய விஷய முயற்சிகளுக்கும் சாதகம் ஏற்படும். மாதம் தொடங்கி 5 தினங்கள் கடந்த பிறகு பெரிய தொகை வரவுகள் கைக்கு வரும். திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி நடந்தேறும். இம்மாத அதிர்ஷ்டசாலிகளாக விசாகம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பலம் வருவார்கள். மேலும் இந்த மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கிறார். மூதாதையர் சொத்தினால் பயன் உண்டாகும். கவனக்குறைவால் இழப்புகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. ஊருடன் பகையும், எதிரிகளால் தோல்வியும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொந்தங்களின் உதவியால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். பெற்றோர்களால் பிரச்சனைகள் உருவாகி மறையும். பெரியோர்களிடம் மதிப்பும் மரியாதையும் காட்டினால் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். வாழ்வில் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் பணியாற்றினால் வளம் பெறலாம். குடும்பத் தகராறு தொடரும். அதனால் மனதில் சோர்வும் விரக்தியும் உண்டாகும். மன அமைதியுடன் பிரச்சனையை கையாண்டால் தீய விளைவுகளை தவிர்க்கலாம். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்ப உறவுகளுடன் மன வருத்தம் ஏற்படும். உறவுகளின் விரிசல்கள் காணப்படுகின்றது. எல்லா குடும்ப பொறுப்புகளையும் தாங்களே ஏற்க வேண்டியிருப்பதால் சில சச்சரவுகள் வர வாய்ப்பு உள்ளது. திருமண வாய்ப்புகள் தாமதப்படலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் வெற்றி காண கடின உழைப்பு தேவைப்படும். பிடிவாதங்களை தவிர்த்தாலே நல்ல பலன்களை பெற முடியும். நண்பர்களுடன் பழகுவதில் அதிக கவனம் வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் வேலை பளு அதிகரிக்கும். உங்கள் தேவைக்கான அங்கீகாரம் மிகுந்த கால தாமதத்திற்கு பிறகே கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்களும் உண்டாகும். சுய தொழில் செய்பவருக்கு இந்த மாதம் அனாவசிய செலவுகள் காணப்படுகின்றது. கடன்களை திரும்ப செலுத்த இந்த காலகட்டம் கை கொடுக்கும். என்றாலும் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் காண்பது சற்று சிரமம். வியாபார முன்னேற்றத்திற்கு மிகுந்த பிரயத்தனங்கள் தேவைப்படும். அதிக வேலை பளுவால் செய்யும் பணிகள் பிரகாசிக்க முடியாமல் போகலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இதுவரை ஆதரவாக இருந்த நண்பர்கள் விலகுவதால் சோதனைகள் உண்டாகும். குடும்பத்தில் குதூகலம் குறையும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மங்கும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்புகள் எதிரிகளால் தடுக்கப்படும். உறவினரால் தொல்லை வந்து விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களும் தீய பலன்களும் மாறி மாறி வரும். மன வலிமையாலும் முயற்சியாலுமே பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடையை தானம் செய்வதால் தீய பலன்கள் குறையும்.